அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சமையலுக்கு நாம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய வைத்துக் கொண்டு ஒருவரை வசம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவு இது, சிம்பிளான பதிவு இது. ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த ஒரே ஒரு ஏலக்காயில நமக்கு கடக்கக்கூடிய பலன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த அது தரப்போகுது. அதாவது நம்ம விரும்பிய நபரை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது, அதுவும் ₹1 செலவு இல்லாம. இது எப்படி பண்ணணும், இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை வெறுக்கிற நபர், உங்களை பார்த்தாலே கோபப்படுற நபர், உங்களை பார்த்தாலே எரிச்சல் அடைகிற நபர், உங்களை அவாய்ட் பண்ற நபர், நீங்கள் விரும்பிய நபர், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய காதலன், உங்களுடைய காதலி, உங்களுடைய மேனேஜர், பாஸ், சூப்பர்வைசர், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் யாருக்கு வேணா இந்த மெத்தட பயன்படுத்தி. இப்போ இந்த ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாயில வச்சுக்கோங்க. இது நீங்க கடிக்கவும் கூடாது, மெல்லவும் கூடாது. இப்ப இந்த ஏலக்காயை வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க 1008 முறை நீங்க சொல்லணும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை 3 வாட்டி சொல்லணும். பேரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டே அதுக்கப்புறமா அந்த அதுக்கப்புறமா அந்த ஏலக்காயை கடிச்சு முழுங்கிடுங்க. இந்த ஏலக்காயை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க விரும்பிய நபர் கிட்ட போயிட்டு பேசுங்க. இல்ல உங்ககிட்ட பிரச்சனை பண்ற நபர், உங்க மேல கோபப்படுற நபர், அவாய்ட் பண்ற நபர், எரிச்சல் அடைகிற நபர், பாஸ், மேனேஜர், யாராவது இருக்கட்டும், அவங்க பக்கத்துல போயிட்டு பேசுனீங்க அப்படின்னாலே போதும், அவங்களுடைய பேச்சுல மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு வசியமாகி இருப்பதும் உங்களால கண்கூடாக உங்களால பார்க்க முடியும். இந்த மந்திரத்தை நீங்க எப்போ வேணா ஜெபிக்கலாம். ஆனா ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே சுத்தமா இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உடல் மற்றும் மனம் ரொம்பவே தூய்மையா இருக்கும். இதுதான் அந்த மந்திரம். இது வந்து முஸ்லீம் மாந்திரிகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய வித்தை, மந்திர வசிய வித்தை. இந்த மந்திர வசிய வித்தையை பயன்படுத்தி எல்லாருமே பலன் பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.